அனைவருக்கும் வணக்கம் இது தம்பா டைம்ஸ் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு வெஜிடேபிள் ஃப்ரைட் ரைஸ் நல்ல ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும் ஆனால் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப கம்மி இன்க்ரீடியன்ஸை வச்சு எப்படி இந்த ஃப்ரைட் ரைஸை பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் ஒரு சின்ன ஆனியனையும் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் கேரட் ஒரு நூறு கிராம் எடுத்து அதையும் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் பீன்ஸும் அதே மாதிரிதான் ரொம்ப பெருசா போட்டீங்கன்னா ரொம்ப க்ரன்ச்சியா இருக்கும் உங்களுக்கு ரொம்ப பச்சை ஸ்மெல் வரும் கேப்சிகம் ஒரு சின்ன கேப்சிகம் எடுத்து இது மாதிரி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் ஸோ ரைஸ் வந்து பாஸ்மதி ரைஸ் ஒரு கப் ரைஸ் எடுத்து கொஞ்சமாக ஆயில் விட்டு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் சால்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் நமக்கு சோயா சாஸும் ஒரு முக்கால் ஸ்பூன் வந்து நமக்கு பெப்பர் பவுடரும் தேவைப்படும் நான் வந்து பிளாக் பெப்பர் பவுடர் எடுத்திருக்கேன் நீங்க வேணும்னா ஒயிட் பெப்பர் பவுடர் எடுத்துக்கோங்க இப்போ அடுப்புல ஒரு பேன் வச்சுட்டேன் பேன் வந்து நல்லா சூடானது ஒரு ரெண்டு டேபிள் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா காயணும் இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டை சேர்த்துருவோம் இப்போ இஞ்சி பூண்டு வெஜிடேபிள்ஸ் நம்ம ஃப்ரை பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஹை ஃபிளேம்ல தான் பண்ணணும் அப்பதான் உங்களுக்கு மேலே வந்து நல்லா கிரன்ச்சியாகவும் உள்ள வந்து சாரி மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா கிரன்ச்சியாகவும் இருக்கும் ஆனியனை நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் பட் கேரட் பீன்ஸ் வந்து உங்களுக்கு சிக்ஸ்டி பர்சன்ட் குக்கானா ஆனா போதும் இப்போ இந்த ஆனியனை நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு இதுல வந்து இப்போ நம்ம கேரட்டையும் பீன்ஸையும் சேர்த்துடலாம் உங்களுக்கு காரம் இன்னும் கூட வேணும் அப்படின்னா நீங்க கிரீன் சில்லி ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து வெறும் பெப்பரை மட்டும் தான் சேர்த்து சேர்க்க போறேன் இப்போ இதை சேர்த்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கேன் ஏன் பார்த்தீங்கன்னா நான் ஹை ஃபிளேம்ல வச்சுட்டு இந்த வெஜிடேபிள்ஸ் எல்லாம் வதக்குறேன் சோ அப்போதான் உங்களுக்கு மேலே நல்ல கிறிஸ்பினஸ் வரும் அண்ட் நான் வந்து கொஞ்சம் வந்து மூடி போட்டு வேக வைக்க போறேன் இந்த கேரட்டையும் பீன்ஸையும் ஹோட்டலில் பாத்தீங்கன்னா அது பண்ண மாட்டாங்க ரொம்ப பச்சை வாடை வரும் பட் நம்ம வீட்டில் பண்ணும்போது இதை வந்து ஒரு செவன்டி பர்சன்ட்னா வேக வச்சிருவோம் இப்போ நம்ம கேப்சிகம் சேர்த்துக்கலாம் இதை ஏன் லாஸ்ட்டில் சேர்க்குறோன்னா அது சீக்கிரம் வதங்கிடும் அந்த ஸ்மெல் வந்து போயிடும் அதனோட அரோ அரோமா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதனால் நம்ம லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோயா சாஸ்லாம் சேர்ப்போம் இல்லைங்களா இதில் வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கிரீன் சில்லி சாஸ் இல்லை ரெட் சில்லி சாஸும் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து வெறும் சோயா சாஸ் மட்டும்தான் ஆட் பண்ண போகிறேன் கிரீன் சில்லி ரெட் சில்லி அதே மாதிரி சில்லியும் நான் ஆட் பண்ணல உங்களுக்கு அது தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் பெப்பர் போட்டுட்டு இதுக்கு சால்ட் போட்டுருங்க இது எல்லாமே இந்த வெஜிடபிள்லேயும் இறங்கணுன்றதுக்காக நான் இதெல்லாம் இப்பவே இப்போவே ஆட் பண்ணிடுறேன் ஏன்னா ரைஸை போட்டுட்டு இதெல்லாம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா சீக்கிரமா உடஞ்சிரும் ரைஸ் ஸோ இப்போ வெஜிடேபிளுக்கு தேவையான காரம் உப்பு அதே மாதிரி புளிப்புக்கு நம்ம சோயா சாஸ்லாம் சேர்த்திருக்கோம் அண்ட் சோயா சாஸ் பாத்தீங்கன்னா அஜின கலக்காத சோயா சாஸாக நீங்க கடையில வாங்கிக்கோங்க சோ இப்ப நான் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்ப இதுல வந்து நம்ம வேக வச்சிருக்கிற இந்த ஒரு கப் ரைஸ வந்து இதுல சேர்த்துருவோம் ரைஸ் சேர்த்த உடனே நம்ம வந்து சிம்ல வச்சிடலாம் ஆக்சுவலா ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா ஹை பிளேம்ல வச்சுதான் ரைஸையும் சேர்த்து ஃப்ரை பண்ணுவாங்க பட் வந்து அது நல்லது கிடையாது ரைஸ வந்து நம்ம ஆயில ஃப்ரை பண்றது வந்து நல்லது கிடையாது அதனால வந்து நான் சிம்ல வச்சுட்டு தான் வந்து நான் மிக்ஸ் பண்றேன் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு புலாவ் மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணும் ரொம்ப ஜென்டிலா மிக்ஸ் பண்ணு மிக்ஸ் பண்ணுங்க இல்லனா வந்து அது உடஞ்சிரும் இப்ப நான் ரைஸுக்கும் சேர்த்து நான் இப்ப சால்ட் போட்டுக்கிறேன் Evet. Eh? பெப்பரும் நான் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் ஹெல்த்தி ஸோ நம்ம வந்து வேறு எந்த சாஸும் சேர்க்கல சோயா சாஸ் இருந்தால் தான் உங்களுக்கு அந்த ஃப்ரைட் ரைஸோட ஃப்ளேவர் கிடைக்கும் தான் நான் ஆட் பண்ணுது ஸோ இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் வெஜிடேபிள்ஸ் செவன்ட்டி பர்சன்ட் வெந்திருக்கும் ரைஸ் பார்த்திங்கன்னா நான் சிம்மில் வச்சு தான் இருக்கேன் இது கூட நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் வந்து ஒரு மூடி போட்டு வச்சிருங்க ஸோ அந்த செவன்ட்டி பர்சன்ட்டுக்கு அப்புறம் இன்னும் ஒரு டென் பர்சன்ட் அரிசி வெந்துடும் ஸோ ரொம்ப ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இருக்காது ஒரு புலாவ் இருக்கும் பட் ஃப்ரைட் ரைஸோட டேஸ்ட் குடுக்கும் பாருங்க சூப்பரா நம்மளுடைய ஃப்ரைட் ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி நீங்க கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க மறக்காம தம்பா டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நாளைக்கு வேற ஒரு டிஷ்ஷோட சந்திக்கிறேன்